சிக்கன் பிரியாணி, நம்ம தமிழ் சிக்கன் கறி, அதுக்கப்புறம் ஆந்திரா சிக்கன் கறி, அப்புறம் வெஜ்ஜு குருமா, இது இன்னொரு சிக்கன் கறி, பரோட்டா எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் இங்கே வந்தேன். வாவ், குழம்பு சூப்பராக இருக்கு. நமக்கு ரொம்ப பிடித்த சிக்கன் பிரியாணி. ஹாய் மக்களே, வெல்கம் டு நெதர்லாண்ட்ஸ் தமிழன். இன்னைக்கு நம்ம நெதர்லாண்ட்ஸ்ல எய்ந்தோவன் சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு சிட்டிக்கு வந்திருக்கோம். இந்த சிட்டி வந்து எனக்கு நெதர்லாண்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிட்டி. ஏன் பாத்தீங்கன்னா, இங்க ஃபுல்லாவே நம்ம இந்தியன் கிரௌடு தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, நீங்க எந்த தெருக்கு போனாலும் நம்ம இந்தியன் ஃபேஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்பெஷலா வந்து எனக்கு எய்ந்தோவன் சிட்டி வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம வந்து எய்ந்தோவன் சிட்டி ஏன் வந்திருக்கோம்னா, ஒரு சூப்பரான யூனிக்கான ரெஸ்டாரண்ட் வந்து ரிவ்யூ பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். அந்த ரெஸ்டாரண்டோட பேரு சவுத் இந்தியன் கரி ஹவுஸ். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து என்ன யூனிக்கு, இந்த ஃபுட் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க மக்களே. வார்னிங்கா, ஆரம்பத்திலே பதற விடுறாங்க. ரீடிங் திஸ் மே காஸ் இர்ரெஸ்டிபிள் கிரேவிங்ஸ். டெலிவரி அண்ட் செல்ஃப் சர்வீஸ் டைனிங், இதுதான் வந்து இந்த ரெஸ்டாரண்டோட யூனிக்கான விஷயம். உள்ள போலாம் மக்களே. மக்களே, இந்த ரெஸ்டாரண்ட்டை சுற்றி பார்ப்போமா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் உட்காரலாம். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் நம்ம இந்தியன் ஸ்பைசஸை பற்றி போட்டிருக்காங்க. ரெட் சில்லி, கார்டமம், ஃபெனுகிரிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. மெயினான விஷயம் இந்த பாருங்க, நம்ம வந்து மெக்டொனால்ட்ஸ், கேஎஃப்சி இங்கெல்லாம் பார்ப்போம் இல்லையா, இந்த மாதிரி செல்ஃப் ஆர்டர் பண்ணுறது. அது வந்து இவங்க ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க நெதர்லாண்ட்ஸில். நம்ம ஐட்டங்கள் வந்து வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம லாங்குவேஜை மாற்றுக்கும். இங்கிலீஷ் முதல்லையே பரோட்டா வருது. பரோட்டா, வடை, சாம்பார். இவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னென்னா, மெனு வந்து ரொம்ப நிறைய மெனுலாம் கிடையாது. சிம்பிளாக மொத்தமே பார்த்தீங்கன்னா 15 ஐட்டம் தான். பரோட்டா, வடை, சாம்பார். பரோட்டா ஒன்று தூக்கு, பரோட்டா, அதுக்கப்புறம் சில்லி பன்னீர் வேணாம், சில்லி சிக்கன் தூக்கு, சிக்கன் தம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி ஒன்று தூக்கு, வேற என்ன மெயின் கோர்ஸ், தமிழ் சிக்கன் கறியா? என்னப்பா இது தமிழ் சிக்கன் கறி, காரசாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூ, வெஜிடபிள் குருமா வேணாம், வெஜிடபிள் சாம்பார் வேணாம், ஆந்திரா சிக்கன் கறி, ஓகே. டெசர்ட்டு கேசாரி பாத், ஓகே. கேள்விப்படாத கேசாரி பாத்தை சாப்பிடுவோம். ட்ரிங்க்ஸு, தண்ணி பாட்டில் மட்டும் ஒன்று கொடுங்க, ஓகே. சாய் அண்ட் சாட், ஐயோ. மிர்ச்சி பஜ்ஜி, பாவ் பஜ்ஜி, அலு சப்ஜி. ஸ்நாக்ஸுக்கு தான் பயங்கரமாக வச்சுருக்காங்க. இரு இரு, இது வேணாம். ஓ, மொத்தமே இவ்வளோ தானே, ஓகே. அலு பப்டி சாட், அலு டிக்கி சாட், சமோசா, பாவ் பஜ்ஜி சாப்பிடலாம், ஓகே. சரி, மொத்தம் பில்லு எவ்வளோப்பா? ஸோ இதெல்லாம் பண்ணிடுறோமா, அப்புறம் செக் அவுட் கொடுக்கணும். கண்டினியூ கொடுக்குறோம். நம்பர் கேட்குது. ஸோ இந்த நம்பர் இருக்கா? இந்த நம்பர் நம்ம போடுறோம். 3, ஓகே. What are you going? ETR. ETR take away. எது வேணாலும் பண்ணிக்கலாம். Pay year. ஓகே, பேமெண்ட் பண்ணிடலாமா? இந்தமாரி பஸ்ஸர் நம்ம போட்டோம் இல்லையா, ஸோ இந்தமாரி பஸ்ஸர் எடுத்துக்கணும். ஃபுட்டு ரெடி ஆனோடனே இது ஆடும், வைப்ரேட் ஆகும், அப்போ போய் நம்ம சாப்பாடு எடுத்துக்கணும். இது வந்து நம்ம கேஎஃப்சியில் பார்த்துருக்கோம், மெக்டொனால்ட்ஸில் பார்த்துருக்கோம். அப்புறம் இந்த ஓரியன்டல்னு ஒன்று இருக்குது, அடிச்சு நவுத்துறாங்க, அந்தலாம் இதுமாரி இருக்குது. பட் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் இந்தமாரி கான்செப்ட் வந்து இது வரைக்கும் நெதர்லாண்ட்ஸில் கிடையாது. ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பயங்கர வரவேற்பு பெற்றிருக்கு. நிறைய டேக்அவேஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன தான் இருந்தாலும் சாப்பாடு நல்லா இருக்கணும்ல, வேலைக்காக தான் பார்ப்போம். மக்களே, வைப்ரேட் ஆயிடுச்சு. ஐட்டத்தை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி முதலாளியத்தை வந்து குத்துட்டா போல சாப்பாடை. மெனு பார்க்கலாமா? இந்த பாருங்கள், சிக்கன் பிரியாணி, கொஞ்சம் ரைஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம தமிழ் சிக்கன் கறி, அதுக்கப்புறம் ஆந்திரா சிக்கன் கறி, அப்புறம் வெஜ்ஜு குருமா, இது இன்னொரு சிக்கன் கறி, ப்ளஸ் பரோட்டா எல்லாம் கொடுத்துருக்காங்க. சாப்பிடலாமா? மாடெல்லாம் நல்லாயிருக்கு. சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். பிளேட்டு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பரோட்டாலேருந்து ஆரம்பிப்போமே. பேக்கிங்லாம் அம்சமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பரோட்டா வச்சு, எதுப்பா தமிழ் சிக்கன் கறி? நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கொத்து பரோட்டா சாப்பிட்டு சாப்பிட்டு பரோட்டாவை பார்த்தாலே இப்போ பதறது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரீசெண்டாக இங்கே ஒரு தமிழ் ஈவெண்ட்டில் வந்து இந்தமாரி பண்ணியிருந்தாங்க, ஸ்டால் மாரி போட்டிருந்தாங்க. அங்கே சாப்பிட்ட நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் இங்கே வந்தேன். வாவ், என்னப்பா குழம்பு சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. உள்ள போய் கிச்சன்லாம் பார்த்தேன், நம்ம வச்சிருக்க மாதிரி பிரியாணி ரெண்டாலும் வச்சுக்கிறேன். ரெண்டு கறியுமே அல்டிமேட் மக்களே, சூப்பராக இருக்கு. ஓனர் வந்து பாசத்தில் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கறி தரேன்னு சொல்லி ஏதோ கறி கொடுத்துட்டாப்ல, அதனால் எது தமிழ் கறின்னு தெரில. ஆனால் நான் அநேகமாக நான் சாப்பிட்டு தமிழ் கறி தான் நினைக்கிறேன். அடுத்தது நமக்கு ரொம்ப பிடித்த சிக்கன் பிரியாணி. ஹலோ பிரதர். ஐயோ, என்னப்பா ரெண்டு லெக் பீஸ் போட்டு பாசத்தை பிழிஞ்சு எடுக்கிறாப்புல. பிரியாணிக்கு ரைத்தா இல்லை, கேட்டு வாங்கிக்கலாம். வாவ், நம்ம பிரியாணி மாதிரி இருக்கு, சூப்பர்ப்பா. சரி, செம்மையா இருக்கா, கழிவு தடிப்போமா? உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. ஓனரு ரொம்ப கேஷுவலாக இருந்தாப்புல, அதாவது நான் கூட நினச்சேன்னா இவ்வளோ திமிராக இருக்கா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபுட்டு குவாலிட்டியாக கொடுக்குறாப்புல, நல்லா இருப்பா. கறிலாம் பாருங்கள், எடுக்கும் போதே பிஞ்சு ஓடுது, வேறு லெவல். ஹைதராபாத் பிரியாணி மாதிரி இருக்குது. அடுத்து ஒயிட் ரைஸ் எல்லாம் டப்பாவில் கொடுத்துருக்காங்க. இது வெள்ளைக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆளுங்க பிடிக்குதோ இல்லையோ, வெள்ளைக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுக்கணும்.
இதுதான் ஆந்திரா கறின்னு நினைக்கிறேன். கலரை பார்க்கும் போதே தெரியுது ஆந்திராவா தமிழா. ரொட்டி செத்துவோம் மரண பசியில் இருந்தேன்னா. ஓ குருமா, சிக்கன் குருமா, தேங்காய் வாசனை அடிக்குது. அல்டிமேட்டுப்பா, இது எதுவுமே குறை சொல்கிற மாதிரி. ஏந்தோவில் நிறைய ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ருக்கேன். இது வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆத்தென்டிக் ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து அதிகமாக தூக்கி கொடுக்குதுனா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் தான் சொல்லுவேன். கலகிருக்காங்க இவங்க வந்து சென்ட்ரலைஸ் கிச்சன் வச்சிருக்காங்க. இங்கேருந்து ஏதோ ஒரு 1 கிலோமீட்டர் சென்ட்ரலைஸ் கிச்சன், அங்கே தான் வந்து பல்காக ஃபுட் ரெடி ஆகுது. இவங்களுக்கு ஏற்கனவே 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஃபுட் கேஸம், ஃபுட் கேஸம் 2.0 சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல தான் ரெடி பண்ணுறாங்க. அதனால் வந்து ஃபுட்டோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இது இன்னும் நல்லதாக இருக்குது. எப்போவுமே இந்த வெஜ்ஜு பாவையா அப்படியே பரிதாபமாக பார்க்குது. ஏண்டா என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இதுமாரி தனியாக இருந்தால் என்ன பண்ணுறது? இதாக கோபி 65 தொட்டுக்கலாம். பிரியாணி கூட வெஜ்ஜு குருமா சாப்பிட முடியுமா? மக்களே டேக்அவே ஆர்டர் வந்துனே இது மக்களே. சூப்பர் பா, பிரியாணி நல்லா இருந்ததுனால இன்னொரு பிரியாணி வாங்கிடுவோம். பிரியாணி எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ மக்களே, இன்றைக்கி ரொம்ப யூனிக்கான சவுத் இந்தியன் கரி ஹவுஸ் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூ ப்ளஸ் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து இது நமக்கு என்ன பழகப்பட்டது தான், கேஎஃப்சி மெக்டோனல்ஸ். பட் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் நம்ம இந்தியன் ஃபுட்டை பார்க்குறது வந்து ரொம்ப ஃபஸ்ட் விஷயம், ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அப்புறம் மெனூஸ் வந்து அவங்க ஒரு சிம்பிளான மெனு தான் எனக்கு கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் ஆர்டர் பண்ண கொஞ்சம் அவங்க எக்ஸ்ட்ராவே கொடுத்தாங்க. எல்லாமே ரொம்ப ஆத்தென்டிக்காக ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த காரெல்லாம் ரொம்ப தூக்கலாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இங்கே எய்ந்தோனில் நிறைய நம்ம தமிழ் ஆளுங்க இருக்காங்க, கண்டிப்பாக தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வேணும்னா அங்கேயே மென்ஷன் பண்ணால் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸியும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான நிலை சந்திக்கிற மக்களே.